வணக்கம், என் பேர் டாக்டர் கீர்த்தி. நான் இங்கே காவேரி ஹாஸ்பிட்டல் சென்னையில் பிரெஸ்ட் சர்ஜரி கன்சல்டண்ட்டாக இருக்கேன். இன்றைக்கி நம்ம பேச போகிறது வந்து பிரெஸ்ட் சேஞ்சஸ் இன் ப்ரெக்னன்சி, அதாவது கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து என்னெல்லாம் மார்பகத்தில் மாற்றங்கள் ஏற்படலாம் அப்படிங்கிறது இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். ஸோ காமனாக என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸில் வந்து மார்பகம் வந்து பிரெஸ்ட் வந்து ரொம்ப ஹெவியாகவோ இல்லை டெண்டராகவோ இருக்கும், அதாவது ரொம்ப கனமாக இல்லை வீக்கமாக இருக்கிற மாதிரி இருக்கிறது வந்து ரொம்ப காமன். இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஈஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரொஜெஸ்ட்ரானுங்கிற ஹார்மோன்ஸ் வந்து பிரெஸ்டோட க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ பால் உற்பத்திக்கு தயாராகிறதுனால வந்து அந்த பிரெஸ்டில் இருக்கிற பால் குழாய்கள் வந்து டெவலப் ஆகும் இந்த டைமில். ஸோ அது வந்து அண்ட் பிரெஸ்டோட கிளாண்டும் வந்து சைஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால் வந்து பிரெஸ்டோட ஹெவினஸ்ஸோ இல்லை பிரெஸ்ட் டெண்டர்னஸ்ஸோ இருக்கிறது வந்து ரொம்ப காமன். யூஸ்வலாக ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸில் வந்து இது சப்சைட் ஆகிடும். அப்படி ஆகலைனா கூட இட்ஸ் ஓகே, சில பெண்களுக்கு அதுக்கப்புறமா மெதுவாக அது வந்து சப்சைட் ஆகும். ஆனால் பிரெஸ்டோட சைஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 1 to 2 times இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நம்ம உள்ளாடைகள் அதாவது பிராசியர் சைஸ் வந்து ஒரு 1 to 2 times இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதுக்கு தகுந்தாப்பில் வந்து பெண்கள் வந்து என்ன பண்ணணும்னா, அவங்க நியூ இன்னர்வேர் வந்து வாங்கணும். ப்ரா வந்து ஒரு 1 to 2 size அதிகமாக படுத்தி வந்து அவங்க வாங்கணும். இது ஏன் இம்பார்ட்டண்ட் அப்படின்னா, இல்லாட்டி என்ன ஆகும்னா வந்து ரொம்ப டைட்டாக இருக்கும். டைட்டாக வந்து நம்ம ப்ரா போடுறது வந்து நம்மளுக்கு கெடுதல். ஸோ அது தந்தாப்பில் வந்து இந்த டைமில் கரெக்டான சைஸ் ப்ரா வாங்கிட்டு உள்ளே வந்து ஒரு காட்டன் லைனிங்கோட ப்ரா வாங்கிட்டு கொஞ்சம் வைடான ஷோல்டர் ஸ்ட்ராப்பு அண்ட் குட் சப்போர்ட் பிராசியர்ஸ்லாம் நிறைய அவைலபிளாக இருக்குது. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்சிக்குன்னு ஸ்பெஷலாக ப்ரெக்னென்சி பிராஸ் அவைலபிளாக இருக்குது, ஸ்லீப் பிராஸ்னு அவைலபிளாக இருக்குது, அதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தோன்னா அந்த நிப்பிள் அண்ட் நிப்பிளில் சுற்றி இருக்கிற அந்த டார்க் ஏரியா, அது பேர் ஏரியோலா. ஸோ அந்த காம்பு அந்த சுற்றி இருக்கிற ஏரியோலாவோட சைஸும் வந்து பெருசாகும். அதுவும் வந்து நம்ம பால் குழாய்கள் வந்து பெருசாகிறதுனால நிப்பிள் அண்ட் ஏரியோலா சைஸும் பெருசாகும். அண்ட் அந்த சுற்றி இருக்கிற ஏரியோலாங்கிற இடம் வந்து இன்னும் கொஞ்சம் டார்க்கராக ஆகிடும், அதோட கலர் வந்து இன்னும் கொஞ்சம் டார்க்காக ஆகும். இதுவும் வந்து நார்மல் சேஞ்சஸ் தான். அண்ட் சில சமயம் பார்த்திங்கன்னா அந்த ஏரியோலா சுற்றி வந்து புள்ளி புள்ளியாக சின்ன சின்ன புள்ளி மாதிரி வர வாய்ப்புகள் இருக்குது. அது பேர் வந்து நம்ம மாண்ட்காமரி டியூபர்கிள்ஸ்ன்னு சொல்லுவோம். அதுலேருந்து வந்து நார்மலாக ஆயில் செக்ரீட் ஆகும். அது ஆயில் செக்ரீட் ஆகிறதுனால நிப்பிளில் வந்து கொஞ்சம் லூப்ரிகேட் பண்ணி அது வந்து நார்மல் ஃபங்க்ஷன் அது. ஸோ அதை நம்ம எதுவும் பயப்பட தேவையில்லை. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின் வந்து நல்லா ஸ்ட்ரெச் ஆகுது இந்த டைமில். ஸோ ஸ்கின் ஸ்ட்ரெச் ஆகிறப்போ அந்த வெயின்ஸ்லாம் வந்து ப்ராமினெண்ட்டாக இருக்கும், அதாவது நம்ம நரம்புகள் வந்து பச்சையாக தெரியலாம், கொஞ்சம் ப்ராமினெண்ட்டாக தெரியலாம். அது ஏன்னா ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிளட் சப்ளை வந்து அதிகமாகுது இந்த டைமில். பிரெஸ்ட்டுக்கு உண்டான பிளட் சப்ளை ரத்த ஓட்டம் அதிகமாகிறதுனால இந்த நரம்புகள்லாம் கொஞ்சம் ப்ராமினெண்ட்டாக தெரியும். இதுவும் வந்து நார்மல் சேஞ்ச் தான். அடுத்தது சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஸ்கின் ரொம்ப அரிக்குது, அரிப்பு இருக்குது, ஸ்கின் ரொம்ப ஸ்ட்ரெச் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் வந்து காமன். இந்த டைமில் வந்து நம்ம அதை போட்டு ரொம்ப அரிக்குதுன்னு சொல்லிட்டு வந்து அதை ரொம்ப தேய்ச்சி இது பண்ணக்கூடாது. ஏன்னா சின் ஸ்கின் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும், நிப்பிளும் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். ஸோ அந்த டைமில் நம்ம என்ன பண்ணணும்னா, ஜஸ்ட்டு வார்ம் வாட்டர் கொஞ்சம் மிதமான தண்ணி எடுத்து ஒரு டவலில் போட்டு அதை நம்ம லேசாக தொடச்சி விடலாம். இல்லை நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற மாய்ஸ்சரைசர்ஸ் இல்லை லோஷன்ஸ் கூட நம்ம ட்ரையாக இருக்குதுன்னு நினச்சோன்னா நம்ம அதை போடலாம். ரொம்ப அதை போட்டு ஸ்க்ராச் பண்ணக்கூடாது நம்ம, ஏன்னா அந்த ஸ்கின் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து ஆல்ரெடி கசிவு வர ஆரம்பிச்சிடும், பால் கசிவு நிப்பிள்லேருந்து வர ஆரம்பிச்சிடும். அது வந்து ஒரு 7th 8th monthலேருந்து ஆரம்பித்து 9th month வரைக்கும் எப்போ வேணாலும் வரலாம். சில பெண்களுக்கு வராமல் கூட இருக்கலாம். எல்லாமே இதெல்லாம் நார்மல் தான், டிபெண்ட்ஸ் ஆன் ஈச் இண்டிவிஜுவல், ஒருத்தர் பாடி எப்படி இருக்கோ அது பிரகாரம் வரும். ஸோ அப்படி ரொம்ப லீக்கேஜ் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம பிரெஸ்ட் பேட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். பிராசியருக்குள்ளேயே நம்ம பிரெஸ்ட் பேட்ஸ் வச்சுட்டு ரொம்ப லீக்கேஜ் ஆகாமல் நம்ம தவிர்க்கலாம். ஸோ இதெல்லாமே வந்து நார்மலாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற சேஞ்சஸ்ஸு. இதை தவிர வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா, நம்ம ப்ரெக்னென்சி டைமில் பிரெஸ்ட் கேன்சர் வரலாமா, அதாவது கர்ப்பமாக இருக்கிற டைமில் வந்து மார்பக புற்றுநோய் வரலாமான்னு கேட்டால், ஆமாம் வரலாம், ஆனால் ரொம்ப ரொம்ப ரேர். அதாவது ஒரு 3000 ப்ரெக்னென்சிஸ் பார்த்தோன்னா அதில் ஒருத்தர் ரெண்டு பேருக்கு தான் இந்த மாதிரி ப்ரெக்னென்சி டைம்லேயே பிரெஸ்டில் கேன்சர் வரலாம்.
ஸோ அதுக்கு அது வந்து நம்மளுக்கு டிடெக்ட் பண்ணுறதும் கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா நம்ம ப்ரெக்னென்சிலே நிறைய சேஞ்சஸ் ஆகுது பிரெஸ்டில். அது இல்லாமல் நம்ம கேன்சர் கட்டியும் நம்ம டிடெக்ட் பண்ணோன்னா அதுவும் இந்த டைமில் கொஞ்சம் கஷ்டம்தான். பட் அதுக்கும் சில அறிகுறிகள் இருக்குது. அதாவது இப்போது தோலில் நம்ம எதுவும் ரொம்ப மாற்றங்கள் பார்க்குறோம், தோலோட நிறை வந்து மாறுது, ரொம்ப ரெட்னஸ்ஸாக இருக்குது, இல்லை புள்ளி புள்ளியாக தோல் மேலே இருக்குது, இல்லை ஒரு கட்டி மாதிரி ஃபார்ம் ஆகுது அண்ட் அந்த கட்டியோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது, இல்லை வந்து நம்ம அக்கலில் ஒரு கட்டி நம்ம நீங்கள் எதாவது கவனிச்சிங்க, இல்லை அது அந்தோட சைஸ் எதுவும் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. அப்புறம் அந்த காம்பு நிப்பிள் ஏரியா வந்து உள் பக்கமாக போயிருக்கு அப்படின்னா, இந்த மாதிரி சில அறிகுறிகள் இருக்குது. அந்த மாதிரி எதாவது இருந்துச்சு, உங்களுக்கு எதாவது கவலையாக இருந்துச்சுன்னா உடனே வந்து நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் நாங்கள் பார்த்தது, நம்ம இன்றைக்கி பார்த்தது வந்து நார்மல் சேஞ்சஸ் இன் த பிரெஸ்ட் அண்ட் நம்ம ரேராக வந்து ஒரு பிரெஸ்ட் கேன்சர் எப்படி ப்ரெக்னென்சியில் கூட பிரெஸ்ட் கேன்சர் வரலாம் அப்படின்னு பார்த்துருக்கோம்.